Hello friends, welcome to AS Multi Creativity Channel. Now we are going to talk about all types of glue part 2 video. If you want to subscribe to our channel, subscribe to our channel. Okay, first we are going to peel off mask. Add panikonga. Next vandu pathina idu kuda water romba konjam kammiya vandu add panikonga romba add paniradinga konjam kammiyave add panikonga idu direct ave nama peel off mask vandu nama color gamma use pannalam but vandu irundhalum pathina indha mari konjam liquid ah irundha correct ah irukum use pandradhukku so avlo da nammaloada color gum fevi gum vandu ready aichu na vandu pathina andha roll on bottle irukla illana athar bottle andha madri bottle eduthittu andha roll pandra madri irukumla so andha madri glue madri nama use panikiralam avlo நாம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா ஃபெவிகம் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இத வந்து டெஸ்ட் பண்ணி பாப்போம் நான் சொன்ன மாதிரி இந்த ग्लू வந்து அப்படியே ரோல் பண்ணீங்க அப்படினாலே பேப்பர்ல வந்து அப்படியே ரோல் ஆயிடும் இப்ப பாருங்க சோ அது செம்ம எஃபெக்டிவா இருக்கும் இந்த ग्लू கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பார்ட் 1 வீடியோல போட்டுருக்கேன் அந்த இது ஈஸியா இருந்துச்சுனா அது ட்ரை பண்ணி பாருங்க இப்ப கொஞ்ச நேரம் காய விடலாம் காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பாப்போம் நல்லா ஒட்டிருக்கானு இப்ப காஞ்சிருச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் பார்த்தேனா செம்மயா ஒட்டிருச்சு பாருங்க செம்ம ரிசல்ட் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நெக்ஸ்ட் மெத்தட் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் கம்க்கு வந்து பாத்தீங்கனா clear ஷாம்பு தான் வந்து எடுத்துர்க்கேன் நெக்ஸ்ட் இது கூட வந்து பாத்தீங்கனா sugar powder தான் வந்து எடுத்துர்க்கேன் நீங்க நார்மல் சீனி இருந்தா கூட எடுத்துக்கோங்க பவுடர் மாதிரி இல்ல அப்படினா இத வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க பாயில் பண்ணீங்க அப்படினா தான் நல்லா எஃபெக்டிவா இருக்கும் சோ வந்து முத சீனியை வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அது கூட ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க clear ஷாம்பு அவ்வளவுதான் நமக்கு clear glue வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இத வந்து நம்ம ஒட்டி பாப்போம் பாயில் பண்ண மறந்துராதீங்க அப்பதான் நமக்கு எஃபெக்டிவா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து sugar-அ வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ அவ்வளவுதான் நம்மளோட clear glue ரெடி ஆயிருச்சு இன்னொரு நிறைய ஐடியாஸ் கூட இருக்கு clear glue அது வந்து தனியா நான் வந்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் கம் மேக் பண்ணலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெர்மாகோல் தான் வந்து எடுத்துக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு போட்டுக்கறேன் நம்ம போன பார்ட்ல பெட்ரோல் யூஸ் பண்ணி ஃபெவிபான் மேக் பண்ணிருப்போம் நிறைய பேர் பெட்ரோல் இல்லாம கேட்றீங்க சோ இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்கேன் இப்போ கொஞ்சமா peel off mask ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட வந்து பாத்தீங்கன்னா nail polish remover வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இத சொல்லியாகணும் இது வந்து அந்த அளவு எஃபெக்டிவாவே இல்ல சுத்தமா எஃபெக்டிவா இல்ல நம்ம போன தடவை பெட்ரோல் யூஸ் பண்ணி பண்ணது வந்து செம்ம எஃபெக்டிவா இருந்துச்சு ஷாப்ல வாங்குற மாதிரி இருந்துச்சு பட் இது வந்து அந்த மாதிரி இல்ல லைட்டா தான் இருக்கு ஏதோ வந்து நார்மலா ஐஸ் ஸ்டிக் பேப்பர் கார்ட்போர்ட் இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு வேணா இந்த glue யூஸ் பண்ணலாம் சோ வந்து நீங்க சப்போஸ் பெட்ரோல் வேணா வேற ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா அசிட்டோன் அப்படினு சொல்லிட்டு ஒன்னு விக்கும் கெமிக்கல் ஷாப்ல கேட்டா இருக்கும் அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஏனா நெயில் பாலிஷ் ரிமூவர்ல பாத்தீங்க அப்படினா கம்மியா தான் ஆட் பண்ணிருப்பாங்க அசிட்டோன் அப்படிங்கற இது சோ அந்த கெமிக்கல் வந்து கம்மியா இருக்கறனால இது அந்த அளவு எஃபெக்டிவா இருக்காது பட் ஓகேவா இருக்கு அவ்வளவுதான் பட் வந்து ரொம்ப ஃபைபான் மாதிரி அப்படியே வந்து அச்சசல் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது நான் வந்து மூடிய வந்து ஸ்டிக் பண்ணி பார்த்தேன் ஸ்டிக் ஆகுது ஒட்டும்போது ஆனா அந்த அளவு ஸ்ட்ராங்கா ஒட்டவே இல்ல சோ அவ்வளவுதான் நெக்ஸ்ட் ஐடியா வந்து பார்க்கலாம் இந்த ஐஸ் ஸ்டிக் வந்து நல்லாவே ஒட்டி இருக்கு சோ ஐஸ் ஸ்டிக் ஒன்னும் பிரச்சனை இல்ல பட் அந்த பிளாஸ்டிக்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒட்டினா ஒட்ட முடியாது பெட்ரோல் யூஸ் பண்ணி ஒட்டினா மட்டும் தான் ஒட்ட முடியும் ஓகே நெக்ஸ்ட் கம் மேக் பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு pan எடுத்துக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர் எடுத்துக்கோங்க இந்த ஃப்ளோர்னால வேணா எடுத்துக்கோங்க நான் வந்து வீட் ஃப்ளோர் எடுத்துக்கேன் இது கூட கொஞ்சமா வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இது கூட பாத்தீங்க அப்படினா sugar ஆட் பண்ணிக்கிறேன் சீனி இருக்குல அதுதான் வந்து ஆட் பண்ணிக்க போறேன் நீங்க வந்து மைதா கூட யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட இப்போதைக்கு மைதா இல்லாதனால இத நான் யூஸ் பண்ணிருக்கேன் பட் வந்து மைதா தான் பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ இத வந்து நல்லா நான் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போறேன் குக் பண்ணிக்க போறேன் ஒரு அப்படியே ஒரு 1 மினிட் அப்படியே லைட்டா அடுப்புல வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படினா அவ்வளவுதான் நமக்கு ஒரு கெட்டியான ஃபார்ம்ல வந்து கிடைக்கும் சோ வந்து கொஞ்ச நேரம் அப்படியே குக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிரலாம் இப்போ இத கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கூல் டவுன் ஆக்கிக்கோங்க அப்படியே வந்து ஹீட்ல வந்து கை எடுத்துறாதீங்க இத 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் ரோல் பண்ணிக்கிறேன் ரோல் பண்ணிட்டு அந்த ஃபெவிஸ்டிக் காலியான பாட்டில் எடுத்துட்டு இதுக்குள்ள நான் ஃபிட் பண்ணிக்க போறேன் ஃபெவிஸ்டிக் தான் ரெடி பண்ணிருக்கோம் நான் சொன்ன மாதிரி மைதா யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும் இல்ல அப்படினா போன பாட்டில நம்ம ரைஸ் யூஸ் பண்ணி பண்ணிருப்போம் அது கூட ட்ரை பண்ணி பாருங்க பட் இதுவும் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் நமக்கு ரைஸ்ல எப்படி இதா இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்கு சொல்லிட்டு இது நல்லா காஞ்சிருச்சு பாருங்க சோ இன்னுமே நான் காயணும் அதனால தான் ஒரு மாதிரி திரியா வருது இப்போ வந்து பாருங்க நல்லா செம்மயா ஒட்டிருச்சு ஃபெவிஸ்டிக் எப்படி ஒட்டுமோ அதே மாதிரி இருக்கு ஃபெவிஸ்டிக் ஒட்டணும் அப்படினா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ பாருங்க நல்லாவே ஒட்டிருக்கு ஓகே நெக்ஸ்ட் கம் மேக் பண்ணலாம் அதுக்கு வந்து ஃப்ளோர் தான் வந்து எடுத்துர்க்கேன் அதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா வந்து இது நல்லா mix பண்ணிக்கிறேன் இப்போ mix பண்ணதுக்கு அப்புறம் இது கூட நான் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்கிட்ட இப்போதைக்கு மைதா இல்ல இப்போ வந்து இது கூட நான் டூத் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா mix பண்ணிக்கிறலாம்
இப்போ அவ்வளோதான் நமக்கு வந்து ஃபெவிகால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ரொம்ப கெட்டியாக ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்மு. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து காலியான எம்டி பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சூப்பராக நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து நீங்கள் மைதாவில் பண்ணிங்கன்னா இதை விட நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதே மிக்சர் அப்படியே வச்சுக்கோங்க. இது கூட ஷாம்பு மட்டும், ஏதாவது ஷாம்பு, கிளியர் ஷாம்புன்னு தான் இல்லை, ஏதாவது ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு ஃபேப்ரிக் க்ளூ வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது ஸ்டோன்ஸ் ஒட்ட கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை செம்மையாக ஒட்டியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. பட் வந்து காய ரொம்ப டைம் ஆகும் நம்ம வீட் ஃப்ளோரில் பண்ணும்போது, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ளூ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட தேர்ட் சேனல் நேம் சொல்லிடுறேன், அஃபி ஏஎஸ் ஸ்லைம். இது ஏன் நான் அகைன் அகைன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னுமே நிறையா பேத்துக்கு தெரியல ஹோம்மேட் ஸ்லைம் போடுங்க போடுங்கன்னு இந்த சேனல்லே கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஆல்ரெடி தேர்ட் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் போட்டுட்ருக்கோம். மார்னிங் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஹோம்மேட் ஸ்லைம் எல்லா க்ளூவும் வச்சு ஒவ்வொரு க்ளூவில் என்னென்ன ஸ்லைம்லாம் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் டைப்ஸ் ஆஃப் க்ளூ ஹோம்மேட் ஸ்லைம் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம்மேட் ஸ்லைம் மேக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்லைம் மேக்கிங் வீடியோலாம் நம்ம போடலாம். நார்மலாக வந்து போராக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி போடாமல் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவேட்டர்லாம் யூஸ் பண்ணி, க்ளூ இல்லாமல் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி போடுறோம். ஸோ வந்து சேனலோட லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம் மேக் பண்ணலாம். அதுக்கு வந்து பீல் ஆஃப் மாஸ்க் தான் வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிட்டர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டர் க்ளூ தான் வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது லைட் கலராக தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த கலரில் கிளிட்டர் க்ளூ வேணுமோ அந்த கலர் கிளிட்டர்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட கிளிட்டர் க்ளூ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை யூஸ் பண்ணி எந்த கிளிட்டர் க்ளூ ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் சேனல் கிவ் அவேயோட வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறேன். மார்னிங் ஆர் ஈவினிங் வந்து பண்ணுறேன். அதுக்கு வந்து இன்னும் கிஃப்ட் வந்து ரிசீவ் ஆகலை, இன்னும் 2 டேஸில் வந்துடும். ஓகே ஓகே, அவ்வளோதான். நீங்கள் கேட்ட மாதிரி ஆல் டைப்ஸ் ஆஃப் க்ளூ பார்ட் 2 வீடியோ போட்டாச்சு. பட் வந்து இந்த பார்ட் 2வோட பார்ட் 1ல பண்ண அந்த க்ளூ தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெவிபான் வந்து பெட்ரோலில் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கு. இல்லை அப்படின்னா அசிட்டோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கும், கெமிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா அது யூஸ் பண்ணலாம். பட் வந்து சில்ட்ரன் குட்டீஸாக இருக்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு நம்ம வந்து ஷாப்லேயே ஃபெவிபான் வந்து வாங்கிடலாம். பட் வந்து மற்ற க்ளூ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிளியர் க்ளூலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், ரியலாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த க்ளூ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே கிளியர் க்ளூ கலர் கமுக்கெலாம் நிறைய ஐடியாஸ் இருக்குது, அது தனியாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ஹோம்மேட் ஐட்டம் வேணுமோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.